இப்ப நம்ம பார்க்க போறது கார்பேஜ் கலெக்ஷன் இன் ஜாவா. அப்போ கார்பேஜ்னா என்னங்க அப்படின்னா, கார்பேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குப்பை அப்படின்னு அர்த்தம். கார்பேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு குப்பை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாவால எதுங்க கார்பேஜ்னு சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா நம்ம கார்பேஜ்னு சாதாரணமா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கார்பேஜ்னு எதை சொல்லுவோம், எதெல்லாம் வந்து அன்நெசசரியோ இல்ல தேவையில்லை நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் தானே கார்பேஜ்னு சொல்லுவோம். அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தானே நம்ம வந்து குப்பைன்னு சொல்லுவோம் இல்ல கார்பேஜ்னு சொல்லுவோம். அதே அர்த்தத்துல தான் ஜாவாலையும் வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கார்பேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம எப்பவுமே நியூ கீவேர்டு வச்சு ஜாவால வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நியூ கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தடவை நியூ நியூன்னு கொடுக்கும்போதும் நீங்க வந்து கொஞ்சம் மெமரியை வந்து கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு புதுசா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் மெமரி கொடுத்துரு இந்த கிளாஸ்ல அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த நியூ கீவேர்டை நம்ம கொடுக்குறோம். சரி, அப்போ ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வச்சு நிறைய மெத்தட்ஸ் நிறைய வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றோம். அப்படிலாம் ஆக்சஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அந்தந்த ஆப்ஜெக்டை அப்படியே விட்டுட்டு போயிடறோம். அதாவது கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ பிரெட் பாக்கெட்டோ வச்சிருக்கோம். சாப்பிட்டுட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்டோ பிரெட் பாக்கெட்டோ எம்டி ஆன உடனே காலியான உடனே அந்த பிஸ்கட் பாக்கெட்டோ பிரெட் பாக்கெட்டோ அப்படியே அங்கங்க விட்டுட்டு போயிடறோம்ல, அப்போ குப்பை சேர்ந்துறது இல்லை. இப்படி குப்பை சேர்றது நல்லது இல்லை. இதே ஐடியா தான் இங்கேயும், எப்படி வந்து அங்க வந்து பிரெட் பாக்கெட்டோ பிஸ்கட் பாக்கெட்டோ எடுத்து பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இங்க நியூ கீவேர்டு வச்சு நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அப்படி நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதெல்லாம் வச்சு மெத்தடு வேரியபிள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடும். அப்போ இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டோம்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்துடும். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தா என்ன அர்த்தம்னா, நிறைய மெமரி கன்சம்ஷன், நிறைய வந்து உங்களோட சிஸ்டம்ல மெமரி வந்து கன்சியூம் ஆகிட்டு இருக்கும். அப்படி நிறைய மெமரி கன்சியூம் ஆகிட்டு இருந்தா என்ன ஆகும், சிஸ்டம் ஸ்லோ ஆயிரும். சிஸ்டம் ஸ்லோ ஆகுதுன்னா எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நீங்க பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் ஜாவா அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இதை தடுக்கிறதுக்கு தான் ஜாவால ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த வேலை பார்க்குறவர், அதாவது இந்த குப்பையெல்லாம் பொறுக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்கார் இல்லையா, அந்த துப்புரவு தொழிலாளருக்கு ஜாவால கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு பேர். அப்போ இப்படி கண்டிப்பா ஒரு துப்புரவு தொழிலாளர் வேணுமா, அவங்கவுங்க பொறுப்பா இருந்தாலே குப்பையெல்லாம் வந்து ஒழிச்சிடலாமே அப்படின்னு கேள்வி கேட்டா, சரிதான். அதை C++ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. C++ல கார்பேஜ் கலெக்டர், அதாவது கார்பேஜ் கலெக்டர்னு ஒன்று C++ல கிடையாது. C++ல என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த டெவலப்பர் தாங்க வந்து கார்பேஜை வந்து கிளீன் பண்றதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது எதிர்பார்த்த அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால ஜாவால எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஜாவால கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு JDKவே இன்டர்னலாக ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கு. இந்த கார்பேஜ் கலெக்டரோட வேலை என்ன அப்படின்னா, அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அன்யூஸ்டா இருக்கோ அந்த அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதையெல்லாம் மெமரியில இருந்து ரிலீஸ் பண்றது, இதுதான் அந்த கார்பேஜ் கலெக்டரோட வேலை. அப்போ இது எப்போங்க நடக்கும், இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணணுமா அப்படின்னா, அப்படிலாம் தேவையில்லை. கார்பேஜ் கலெக்டர் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்துரும். இதுதான் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறத சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டு. அப்போ இந்த கார்பேஜ் கலெக்டர் எப்போ எடுத்துக்கும், எப்போ எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும், இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த ஆப்ஜெக்டை வந்து எப்போ வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு தகுதியான நிலைமைக்கு போகும், அதுதான் வந்து அன்யூஸ்டு ஸ்டேட்டுக்கு போகிறது. ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ அன்யூஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும், அதை நம்மளையே அன்யூஸ்டு ஸ்டேட்டுக்கு மாற்றலாமா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு பேக்கேஜில் கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னலாம் அப்படின்னா, எப்போ கார்பேஜ் கலெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போ ரெடி, வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ரெடி ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன், இதை சுருக்கமாக ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவால வந்து ஜிசி அப்படின்னு மெத்தட்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். எப்போப்பெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டை மெமரியிலிருந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்கே கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படின்னு வச்சிருக்கேன்னா, அப்போ கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படிங்கிற கிளாஸ்ல நான் வந்து GCD1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எப்படி கிரியேட் பண்றது, நியூ கீவேர்டு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுத்து கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சு விட்டுறது. அதே மாதிரி கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படின்னு GCD2 அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் நியூ கீவேர்டு கொடுத்து கிரியேட் பண்றேன், கொடுத்து அதையும் செமிகோலன் வச்சு விட்டுறது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படின்னு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு GCD3 அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறேன். அதுக்கும் கார்பேஜ் நியூ கொடுத்து கிளாஸ் நேம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் காலிங்லாம் கொடுத்து அதையும் இது பண்ணிக்கிடுறேன். இப்போ என்கிட்ட எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, GCD1, GCD2, GCD3. அதாவது என்ன நடந்திருக்கும் இன்டர்னலா, இத்தனை மெமரி வந்து புதுசு புதுசாக எனக்கு அலோகேட் ஆயிருக்கும். அப்போ இந்த மெமரியை ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா, இந்த GCDங்கிற ரெஃபரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இப்போதைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நான் GCD, GCD2 இது ரெண்டும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி, இந்த சர்க்கிள் தான் ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி.
அந்த மெமரிக்கு தான் நான் வந்து ரெஃபரன்ஸ் ஜிசிடி ஒன்னுன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு சர்க்கிள், அந்த மெமரிக்கு நான் வந்து ஜிசிடி டூ அப்படின்னு மெமரி ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மெமரி எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஜிசிடி ஒன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஹேஷ் கோட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஜிசிடி டூ ஜிசிடி த்ரீ இதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன்னு வச்சுப்போம். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தா இதோட ஹேஷ் கோட், அந்த மெமரி ரெஃபரன்ஸுக்கான ஹேஷ் கோட் வேல்யூ. இந்த கார்பேஜ் கலெக்ஷன் டாட் கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ, கார்பேஜ் கலெக்ஷன் முதல்ல இருக்கிறது நம்மளோட பேக்கேஜ் நேம், அதுக்கப்புறமா இருக்கிற கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படிங்கிறது கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா அட் சிம்பிளுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ இருக்கா, இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஹேஷ் கோட். மெமரி ரெஃபரன்ஸ், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு வேற வேற மெமரியை ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த ஹேஷ் கோட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து, இப்போ எனக்கு இந்த ஜிசிடி ஒன்னை வந்து கார்பேஜ் கலெக்டர் எடுத்துக்கிட்டோம், இல்ல இந்த ஜிசிடி டூவை வந்து கார்பேஜ் கலெக்டர் எடுத்துக்கிட்டோம், இந்த ஜிசிடி த்ரீயை வந்து கார்பேஜ் கலெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல நான் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா, இந்த ஜிசிடி ஒன்னை மெமரியில இருந்து ரிலீஸ் பண்றது. இப்படி மெமரியில இருந்து ரிலீஸ் பண்றதை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லிஃபைங் அன் ஆப்ஜெக்ட், நல்லிஃபைனா என்ன அர்த்தம்னா நல் பண்ணி விடுறது, நல்லுனா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, இந்த ஜிசிடி ஒன் அப்படிங்கிற ரெஃபரன்ஸுக்கு மெமரியில எந்த ஸ்பேஸும் இல்ல அப்படிங்கிறது. இப்ப நான் ஜிசிடி ஒன் அப்படிங்கறத இப்ப நல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஜிசிடி ஒன் என்ன பிரிண்ட் ஆகும்னா நல்னு பிரிண்ட் ஆகும், மெமரியில எந்த ஹேஷ் கோட் வேல்யூவும் எடுத்துக்காது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஜிசிடி ஒன் அப்படிங்கறத கார்பேஜ் கலெக்டர் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா நான் அதோட மெமரியை பிளாக் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, ஜிசிடி ஒன்னு என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன்னா அதோட வேல்யூ எனக்கு நல் அப்படின்னு கிடைக்குதா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போ வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட வந்து நான் ஜிசிக்கு எலிஜிபிள், கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள்னு மாத்தலாம்னா, அந்த ஆப்ஜெக்டை நல்லிஃபை பண்ணி விட்டுலாம், அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை நல்லிஃபை பண்ணி விட்டுலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன, இப்போ வந்து பாருங்க என்கிட்ட ஜிசிடி, இந்த படத்துல ஜிசிடி ஒன் அப்படின்னு ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் இருக்கு, ஜிசிடி டூ அப்படின்னு ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் தெரியுமா, இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல ஜிசிடி டூக்குன்னு வந்து எனக்கு வந்து தனியாக ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தேவையில்லை, ஜிசிடி டூ வந்து ஜிசிடி ஒன்னையே பாயிண்ட் பண்ணட்டும் அப்படின்னு நான் ஒரு வரி கொடுத்துட்டேன்னா, எனக்கு இந்த ஜிசிடி டூங்கிறது அதுக்கப்புறமா இந்த மெமரி ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணாது. ஜிசிடி டூ என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா, ஜிசிடி ஒன் எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதையே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஜிசிடி ஒன் எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜிசிடி டூவும் இதையே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதையே பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த இடத்துல இருக்கிற மெமரி ரெஃபரன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ மெமரி ரெஃபரன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுன்னா, இந்த மெமரி, இப்போ இங்கே ஒரு மெமரி இருக்கா, இந்த மெமரி வந்து ஒரு அன்யூஸ்டு மெமரியா மாறிடும். நான் இந்த இடத்துல ஒரு ரெட் கலர்ல டிக் பண்ணி காமிக்கிறேன்னா, இந்த மெமரி வந்து ஒரு அன்யூஸ்டு மெமரியா மாறிடும். இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் அன்யூஸ்டு மெமரியா மாறிடுச்சுன்னா, இது வந்து இப்போ கார்பேஜ் கலெக்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும், ஓகே இந்த மெமரியை யாருமே ரெஃபர் பண்ணல, இந்த மெமரியை தான் ஜிசிடி ஒன்னும் ஜிசிடி டூவும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு, அப்ப நான் இந்த மெமரியை கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கார்பேஜ் கலெக்டர் வந்து எடுத்துட்டு போயிரும். இது வந்து அடுத்த பாயிண்ட். அப்போ முதல்ல எப்படி நல்லிஃபை பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது என்னது, ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேல்யூ. நான் வந்து முதல்ல ஜிசிடி ஒன்னுக்கு தனியா ஜிசிடி டூக்கு தனியா வச்சிருந்தேன், இப்போ அப்படி இல்லாம ஜிசிடி டூவை ஜிசிடி ஒன்னுக்கே ரீஅசைன் பண்ணி விடுறேன். அப்போ ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேல்யூ, ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது அடுத்த ஒரு சாய்ஸ். இப்படி வந்து ரெண்டாவது பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஜிசிடி ஒன் ஈக்குவல்ஸ் டூ அப்படி இந்த நல்லிஃபை வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ ஜிசிடி ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ ஜிசிடி ஒன்னுன்னு கொடுத்துட்டா, இப்போ பாருங்க ஜிசிடி ஒன்னும் ஜிசிடி டூவும் இதுக்கு முன்னாடி நமக்கு வேற வேற ஹேஷ் கோட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சா, இப்போ அப்படி இல்லாம ஜிசிடி ஒன்னும் ஜிசிடி டூவும் ஒரே ஹேஷ் கோட பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜிசிடி டூக்குன்னு ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், ஆனா இப்போ அந்த ஜிசிடி டூக்குன்னு கிரியேட் ஆயிருக்கிற மெமரியை ஜிசிடி டூ பாயிண்ட் பண்ணல, ஜிசிடி டூ ஜிசிடி ஒன்னை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த மெமரி இப்போ ஃப்ரீ ஆயிரும், இந்த ஆப்ஜெக்டுக்கான மெமரியை கார்பேஜ் கலெக்டர் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இப்படி ஒரு ரூட்ல போய் நான் வந்து கார்பேஜ் கலெக்டருக்கு என்னோட ஆப்ஜெக்டை ரெடி பண்ணலாம். இன்னொரு ஒரு ஈஸியஸ்ட் வே வந்து, இப்போ நான் நினைச்சா ஆப்ஜெக்டை இங்கேயும் கிரியேட் பண்ணலாம், ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து கிளாஸ் லெவல்லையும் கிரியேட் பண்ணலாம்ல, நான் இந்த இடத்துல ஜிசிடி அப்படின்னு ஸ்மாலில் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிற ஜிசிடி ஒன் ஜிசிடி டூ ஜிசிடி த்ரீலாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிடையாது, இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள். அப்போ எப்போ இந்த மெத்தடு நிற்கிதோ, எப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி நிற்கிதோ, அப்போ வந்து அந்த வேரியபிள் நம்ம உள்ளே கிரியேட் பண்ணியிருக்கிற லோக்கல் வேரியபிள் அல்லது லோக்கல் மெமரி ரெஃபரன்ஸ், லோக்கல் ஆப்ஜெக்ட், இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட்டும் தன்னோட மெமரியை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இப்படி நான் இப்போ இப்போதைக்கு என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஜிசிடி
gcd1.display அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணா ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் கிரியேட் ஆகுமா. இந்த இடத்துல போய் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். எப்படி கிரியேட் பண்றேன்? இப்ப கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி gcd4 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த gcd4ஓட லைஃப் டைம் எவ்வளவு தூரம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஸ்டாக் ரெடி ஆயிருக்கும். அந்த ஸ்டாக் எப்படி கிரியேட் ஆயிருக்கும்? அந்த ஸ்டாக்ல வந்து ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் போய் உட்காந்துருக்கும், அதுக்கு மேல வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் போய் உட்காந்துருக்கும். இப்போ டிஸ்பிளே மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடியும், அதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தட் போய் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாக் மெமரி. ஒரு நீங்க வந்து வரிசையா நிறைய மெத்தட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் போற மெத்தட் வந்து லாஸ்ட் தான் வெளியே வரும் அப்படின்னு. அப்போ இந்த டிஸ்பிளே மெத்தட் எப்போ ரன் ஆகி முடியுதோ, எப்போ எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ, அப்பவே இந்த ஜிசிடி ஃபோரோட மெமரி வந்து ரிலீஸ் ஆயிரும். மெமரி ரிலீஸ் ஆனவுடனே இந்த மெமரியை வந்து கார்பேஜ் கலெக்டர், இது வந்து அன்யூஸ்ட் மெமரியா மாறிடும். அன்யூஸ்ட் மெமரியா மாறினோடனே இதை கார்பேஜ் கலெக்டர் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து தேர்ட் அப்ரோச். தேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ளர்ட் இன்சைட் மெத்தட் டெஃபினிஷன்ஸ், இதுதான் தேர்ட் அப்ரோச். அப்போ மூணு அப்ரோச் பார்த்துருக்கோமா. இதே மாதிரி இன்னொரு ஒரு அப்ரோச் இருக்கு, நாலாவது. அந்த நாலாவது அப்ரோச்சுக்கு பேர் வந்து ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன். என்ன பேரே வித்தியாசமா இருக்கு, ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன்னா என்ன? ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியான ஒரு விஷயம் தான். என்ன அப்படிங்கறத சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து ஜிசிடி அப்படின்னு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல gcd1, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜிசிடி அப்படிங்கிறது வந்து ஒரு குளோபல் வேரியபிள், அல்லது இதுக்கு வந்து ஃபீல்டுன்னு பேர், குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க, இல்ல இதை வந்து ஜாவால ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட லைஃப் டைம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த கிளாஸோட ஆரம்பத்துல இருந்து மூணாவது லைன்ல இருந்து இந்த கிளாஸ் எங்க முடியுது, 25th லைன்ல முடியுது. இந்த 25 லைனுக்கும் இந்த ஜிசிடி அப்படிங்கறத நான் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் இந்த இடத்துல கூட ஜிசிடின்னு கொடுத்தேன்னா எந்த எரருமே காமிக்காது. ஜிசிடி அப்படின்னு கொடுத்தா எந்த எரரும் காமிக்காது. ஜிசிடி ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஆனா நான் வந்து gcd1 இல்ல gcd3 2 இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குறேன்னு வைப்பேன். இப்ப நான் gcd4 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைப்பேன். இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் காமிக்கும், GCD1 cannot be resolved to a variable அப்படின்னு எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்கும்னா, இங்க நான் கிரியேட் பண்ணிருக்கிற, மேல கிரியேட் பண்ணிருக்கிற GCD1 இருக்குல்ல, இது வந்து மெயின் மெத்தடுக்குள்ள இருக்கு. அப்ப மெயின் மெத்தடுக்குள்ள இருக்குன்னா இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். மெத்தடுக்குள்ள கிரியேட் கொடுக்குற எல்லா வேரியபிள்ஸுமே, மெத்தடுக்குள்ளயோ இல்ல ஒரு பிளாக்குள்ளயோ கொடுக்குற எல்லா வேரியபிள்ஸுமே இல்ல ஆப்ஜெக்ட்ஸுமே லோக்கல். அதனால அந்த இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதே டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடுக்கு தெரியாது, அதனால இங்க எரர் காமிக்கும். இதே இடத்துல நான் இந்த இடத்துல ஜிசிடி அப்படின்னு லோக்கல் வேரியபிள் பதிலா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன்னா, மேல குளோபலா அதை கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல எந்த எரருமே காமிக்கல பாருங்க. லைன் நம்பர் 20 திரும்ப நான் மாத்தி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஜிசிடி லோக்கல் வேரியபிள் கொடுத்து பாக்குறேன். GCD1 அப்படின்னு கொடுக்குறேன். GCD1 கொடுத்தா லோக்கல் வேரியபிள் எரர் காமிக்கிறது பாருங்க. GCD1 கேனாட் பி ரிசால்ட் டு எ வேரியபிள். இதை வந்து ஒரு வேரியபிளாவே என்னால எடுத்துக்க முடியல. ஏன் எடுத்துக்க முடியல? இதோட மெமரியே இந்த மெத்தடுக்குள்ளதான், அதுக்கு வெளியில GCD1னா யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சரி, இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். இந்த குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா புரிஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ இந்த லோக்கல் குளோபல்னா ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல, இந்த குளோபல் வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் கிடையாது. ஸ்டாட்டிக் வேரியபிள்னா முன்னாடி ஸ்டாட்டிக் கொடுத்துருவோம், இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிடையாது. அப்போ இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்ஸை வச்சு தாங்க இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ இன்ஸ்டன்ஸ்னா என்னது? மெமரி ரெஃபரன்ஸ், அதாவது ஆப்ஜெக்டுக்கான பேர் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ இந்த ஜிசிடி அப்படிங்கிறத நான் எதை வச்சு கால் பண்ண முடியும்? டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து gcd1.gcd அப்படின்னு கால் பண்ணலாம், அல்லது gcd2. அப்படின்னு கொடுத்து gcdங்கிறத கால் பண்ணலாம், அல்லது gcd3.gcd அப்படின்னு கொடுத்து நான் கால் பண்ணலாம். இப்படிதான் வந்து நான் இந்த gcdங்கிறத கால் பண்ண முடியும். டைரக்டா வந்து இதை ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் மாதிரி என்னால கால் பண்ண முடியாது. அப்போ இந்த gcdங்கிற குளோபல் வேரியபிளை நான் கால் பண்றதுக்கு, குளோபல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்றதுக்கு எனக்கு இன்ஸ்டன்சஸ் வேணும். அந்த இன்ஸ்டன்சஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் இல்ல மெமரி ரெஃபரன்ஸ் பேரு. அதுக்குதான் இங்க gcd1 gcd2 3 கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல gcd1 equals to null அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ gcd1 equals to null அப்படின்னு கொடுத்தா gcd1 மட்டும்தான் ரெடி ஆயிருக்கு. ஆனா gcd2 வச்சு நான் இந்த gcdங்கிறத கால் பண்ண முடியும். அதே மாதிரி சரி, அதுக்காக நான் வந்து gcd2 equals to null அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப gcd2 equals to null கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்றேன். இந்த இடத்துல gcd1 gcd2 இருக்கா? அப்ப gcd1. அப்படின்னு கொடுத்து என்னால இந்த gcd ஆக்சஸ் பண்ண முடியுதா? அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல gcd1. அப்படின்னு வச்சு இந்த இடத்துல நான் வந்து
ஜிசிடி ஒன் டாட் அப்படின்னு வச்சேன்னா எனக்கு இந்த குளோபல் வேரியபிள் ஜிசிடின்னு ஒன்று இருந்துச்சா அதை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஜிசிடி டூன்னு கொடுத்தாலும் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பாருங்க, இந்த இடத்துல நான் ஜிசிடி டூ டாட் அப்படின்னு கொடுத்தாலும் நான் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி ஜிசிடி டூ டாட் ஜிசிடி அப்படின்னு ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஜிசிடி ஒன்னு நல் பண்ணிட்டேன். ஆனால் பின்னாடி என்ன பண்ணலான்னா நான் ஜிசிடி டூ டாட் அப்படின்னு கொடுத்து ஜிசிடியை கால் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துட்டு போய், இப்போ இதுவும் இதுவும் ஒரே ரெஃபரன்ஸ் தானே, கார்பேஜ் கலெக்ஷன் டெமோங்கிற கிளாஸோட ரெஃபரன்ஸ் தானே, அதனால நான் ஜிசிடி ஒன் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு பின்னாடியே கொடுக்கலாம்ல. இப்படி கொடுத்தா எந்த எரர் மெசேஜும் காமிக்காதுல்ல. அப்போ நான் இந்த இடத்துல நல்லுன்னு கொடுத்தது வேஸ்டா போயிருச்சுல. அப்போ இப்படி கொடுத்தா கார்பேஜ் கலெக்டருக்கு ஜிசிடி ஒன் ரெடி ஆகல. அப்போ நான் என்ன பண்ணணும், ஜிசிடி டூவையும் நல் பண்ணணும். எப்படி நல் பண்றது, ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ நல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ நல்னு கொடுத்தா யாராவது ஒருத்தர் வந்து ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ, இப்போ ஜிசிடி டூ என்னை பொறுத்தளவுல நல் பண்ணிட்டேன், அதாவது இந்த மெமரியை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ ஜிசிடி த்ரீ டாட் ஜிசிடி அப்படின்னு கொடுத்தா திரும்ப இதுக்கு வந்து இந்த மெமரியை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. அப்போ இந்த இடத்துல ஜிசிடி டூ ஈக்குவல்ஸ் டூ நல்லுங்கிறதும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போவும் வந்து கார்பேஜ் கலெக்டர் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து மெமரியை ரிலீஸ் பண்ணாது. எப்போ ரிலீஸ் பண்ணணும்னா நான் இந்த ஜிசிடி த்ரீயவும் நல்லுன்னு பண்ணிட்டேன், ஜிசிடி த்ரீயவும் நான் வந்து நல்லிஃபை பண்ணிட்டேன். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஜிசிடி ஒன்னும் நல்லாயிருச்சு, ஜிசிடி டூவும் நல்லாயிருச்சு, ஜிசிடி த்ரீயும் நல்லாயிருச்சு, அப்போ மூணுமே நல்லாயிருச்சு. அப்போ மூணுமே நல்லாயிருச்சுன்னா மூணுமே மெமரியை ரிலீஸ் பண்ணிருச்சு. மூணுமே மெமரியை ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் வந்து ஜிசிடி ஒன் டாட் அப்படின்னு கொடுத்து கால் பண்ண மாட்டாங்க. ஏன் கால் பண்ண மாட்டாங்க, மூணுமே மெமரியில இல்லை, எரர் காமிக்கும். இப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு கொடுத்து ஜிசிடி ஒன் டாட் கேபிட்டல் ஜிசிடி ஜிசிடி ஒன் டாட் ஜிசிடி அப்படின்னு நான் கால் பண்றேன்னு வைப்போமே, இந்த இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா எங்க பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். இது முன்னாடி நம்ம பார்த்தது, இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இப்போதைக்கு அது தேவையில்லைங்கிறதுனால. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னு எரர் த்ரோ ஆகும். ஏன் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், ஆல்ரெடி ஜிசிடி ஒன் எதையுமே பாயிண்ட் பண்ணல, அதை எதையுமே பாயிண்ட் பண்ணாமல் அதை நல்லிஃபை பண்ணிட்டீங்க. நீங்கள் நல்லிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் ஜிசிடிங்கிற இந்த குளோபல் வேரியபிள், இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற லோக்கல் வேரியபிள் இல்லை குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த கிளாஸோட மெமரி வேணும். இந்த கிளாஸோட மெமரி வேணும்னா இந்த இடத்த ரெஃபர் பண்ணணும். இந்த இடத்த ரெஃபர் பண்ணுறது தான் நம்ம நல்லிஃபை பண்ணிட்டோமே. அப்போது இந்த இடத்துல எனக்கு கம்பைல் டைம் எரர் எதுவும் காமிக்காது. ஆனால் ரன் ஆகும்போது எனக்கு ஜாவா டாட் லாங் டாட் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். அப்போ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யுவர் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் பாயிண்டிங் டு எனி திங், நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் டு நல், அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த மாதிரி நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். ஆப்ஜெக்ட் மெமரியில எதையுமே ரெஃபர் பண்ணல அப்படின்னா தான் அதை, இதுக்கு பேர் தாங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஜிசிடி ஒன் ஜிசிடி டூ ஜிசிடி த்ரீ இந்த மூணுமே கார்பேஜ் கலெக்ஷனுக்கு ரெடி, ஏன்னா மூணுத்தையுமே நல்லிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு பேர் தான் வந்து ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன். நீங்க ஐசோலேட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அதுல இருக்கிற அந்த தீவுல இருக்கிற எல்லாத்தையுமே ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இதை கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் நாலாவது ஆப்ஷன். அப்போ எப்படி எப்படிலாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட வி கேன் மேக் இட் ரெடி, இல்ல இந்த கொடுத்துருக்கோமா when an object is ready for garbage collection அப்படிங்கறத சொல்லியாச்சு. அப்போ கார்பேஜ் கலெக்ஷனுக்கு இந்த நாலு ஆப்ஷன் மூலமா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அப்போ ஆப்ஜெக்ட் ரெடி அப்படின்னாலே வந்து கார்பேஜ் கலெக்டர் உடனே வந்து அதை எடுத்துட்டு போய் மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணிருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கார்பேஜ் கலெக்ஷன் எப்படி ரன் ஆகுது, அதை வந்து எப்போ வந்து ஜேவிஎம் ரன் பண்ண வைக்குது, இந்த டேட்டா எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. ஜேவிஎம் தான் விருப்பம் போல இந்த கார்பேஜ் கலெக்டரை ரன் பண்ண வைக்கும். அது நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எப்போ வந்து ஜேவிஎம் வந்து மெமரி ரொம்ப கன்சியூம் ஆகுதுன்னு நினைக்குதோ அப்போ ஜேவிஎம் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ வந்து ஜேவிஎம் வந்து ஜிசிஏ கார்பேஜ் ஜேவிஎம்குள்ளதான் கார்பேஜ் கலெக்டர் இருக்காரு அப்படி கால் பண்ணும். அப்போ ஜேவிஎம் கால் பண்ணி தான் கார்பேஜ் கலெக்டர் ரன் ஆகும். கார்பேஜ் கலெக்டர் ரன் ஆகி தான் ஆப்ஜெக்ட்ஸுக்கான மெமரி ரெஃபரன்ஸ்ல இருந்தெல்லாம் மெமரியை ரிலீஸ் பண்ணி விடும். இது வரைக்கும் உங்களுக்கு பேசுனது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இதே இதுல என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, அப்போ ஜேவிஎம் தான் கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணுமா, நம்ம தேவைப்படும் போது நீங்க கார்பேஜ் கலெக்டருங்கிறது ஒரு துப்புரவு தொழிலாளர் மாதிரி தானே சொன்னீங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்கங்கிற மாதிரி தானே நீங்க இந்த வீடியோல தொடக்கத்துல சொன்னீங்க. அப்போ நான் தேவைப்படும் போது இந்த இடத்துல ரொம்ப குப்பை சேர்ந்துருச்சு, எனக்கு இதை கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னா தாராளமா ரெக்வஸ்ட் பண்ண முடியும். எப்படி ரெக்வஸ்ட் பண்றது,
அதான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்போ கார்பேஜ் கலெக்டரை, ஜிசிக்குள்ள இருக்கிற கார்பேஜ் கலெக்டரை நான் எப்படி எக்ஸ்டர்னலா கால் பண்றது அப்படின்னா, அதுக்கு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கார்பேஜ் கலெக்டர்ல இருக்கிற அதாவது ஜிசி மெத்தடை நம்ம டைரக்டா கால் பண்றது. எப்படிங்க ஜிசி மெத்தடை கால் பண்ணலாம்? அப்ப ஜிசி மெத்தட் எந்த கிளாஸ்லங்க இருக்கு? ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருமே இந்த சிஸ்டம் கிளாஸை யூஸ் பண்ணிருப்போம். சிஸ்டம் டாட் இன் யூஸ் பண்ணிருப்போம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல யூஸ் பண்ணிருப்போம். இந்த சிஸ்டம் அப்படின்னு வச்சாலே ஜிசி அப்படின்னு ஒரு மெத்தட் வந்துடும். இந்த மெத்தட் என்ன பண்ணுது? ரன்ஸ் தி கார்பேஜ் கலெக்டர் இன் தி ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இப்போ வந்து நம்மளாவே எக்ஸ்டர்னலா கால் பண்றோம். அப்ப எப்படி கால் பண்ணலாம்? சிஸ்டம் டாட் ஜிசி அப்படின்னு கால் பண்ணிக்கலாம். அப்போ சிஸ்டம் டாட் ஜிசின்னு கால் பண்ணா இது என்ன மெத்தட்? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஏன் ஸ்டாட்டிக் மெத்தட்? கிளாஸ் நேம் வச்சே கால் பண்றோம், அதனால இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். சரி, இப்படி வந்து நான் ஜிசியை கால் பண்ணலாம். இது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பை யூசிங் சிஸ்டம் டாட் ஜிசி எப்படி எப்படிலாம் ஜிசியை கால் பண்ணலாம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி எப்படிலாம் எக்ஸ்டர்னலா ஜிசியை கால் பண்ணலாம் அப்படின்னா, சாய்ஸ் நம்பர் ஒன் சிஸ்டம் டாட் ஜிசி அப்படின்னு கால் பண்றது. இன்னொன்னு, இந்த சிஸ்டம் டாட் ஜிசிலேயே இப்போ உங்களுக்கு டைப் பண்ணும்போதே நீங்க பாத்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் நம்ம பார்க்கலாம். இப்ப சிஸ்டம் டாட் ஜிசின்னு கொடுக்கும்போதே இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? த கால் சிஸ்டம் டாட் ஜிசி இஸ் எஃபெக்டிவ்லி ஈக்குவலன் டு த கால் ரன் டைம் டாட் கெட் ரன் டைம் டாட் ஜிசி. அப்போ ரன் டைம்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல கெட் ரன் டைம்னு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வச்சும் நீங்க ஜிசிங்கிற மெத்தடை கால் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, சி ஆல்சோ ஜாவா டாட் லாங் டாட் ரன் டைம் டாட் ஜிசி. இப்போ நம்ம வந்து அதை பண்ணலாம். அப்போ ரன் டைம்ங்கிற கிளாஸ் என்னங்க பண்ணும் அப்படின்னா, ரன் டைம்ங்கிற கிளாஸ் தான் எப்பவுமே ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஜேவிஎம்மோட, உங்களோட ஜாவா அப்ளிகேஷன் ஜேவிஎம்மோட எப்படி பேசும் அப்படின்னா, ரன் டைம்ங்கிற கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் பேசும். அப்போ ரன் டைம் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் நம்ம ஜேவிஎம்மோட பேசி ஜேவிஎம் தானே ஜிசியை கால் பண்ணணும், அதனால ஜிசியை கால் பண்ண வச்சிடலாம். அப்போ ரன் டைம்னு ஒரு கிளாஸ் எழுதுவோம். இந்த கிளாஸுக்கு வந்து ஆர்டி ஈக்குவல்ஸ் டு நியூ ரன் டைம் அப்படின்னு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோமா? இப்படிதானே ஸ்கேனர் கிளாஸ்க்கெல்லாம் நம்ம வேற ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் இப்படிதானே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம் ஸ்கேனர் கிளாஸுக்கு. ஆனா ரன் டைமுக்கு இப்படி கிரியேட் பண்ண முடியாது. ஏன் வந்து ரன் டைமுக்கு இப்படி கிரியேட் பண்ண முடியாது? இப்ப ரன் டைம் கிளாஸுக்கே போய் பார்ப்போம். எஃப் த்ரீ பிரஸ் பண்றேன். இப்ப ரன் டைம் கிளாஸ்க்கே போய் பார்த்தோம்னா, ரன் டைம்ங்கிற கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? ரன் டைம் கிளாஸ். இந்த ரன் டைம் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படிங்கறத போய் பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸுக்கு இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தா பிரைவேட்னாலே நமக்கு தெரியும், வேற ஒரு கிளாஸ்ல இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டரோ இப்படி ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைங்கிறது தான் அர்த்தம். வேற ஒரு கிளாஸுக்கே தெரியாது, விசிபிலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டரை பிரைவேட்டா கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? மேலேயே தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க, டோன்ட் லெட் எனி ஒன் எல்ஸ் இன்ஸ்டன்ஷியேட் திஸ் கிளாஸ். அப்போ இன்ஸ்டன்ஷியேட் திஸ் கிளாஸ்னா என்னங்க அர்த்தம்? இன்ஸ்டன்சியேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அர்த்தம். வேற யாருமே இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கூடாது. அப்ப வேற யாரும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்ன ஆகும்? எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எது கால் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இதான் நம்ம படிச்சிருப்போம். எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டரே பிரைவேட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட்டா இருந்தா எரர் காமிக்கும்ல வேற கிளாஸ்ல, அந்த எரர் தான் இப்ப நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேற ஒரு கிளாஸ்ல இருந்து நியூ கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு செட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரியான கிளாஸஸ்க்கெல்லாம் சிங்கிள் டன் கிளாஸஸ் அப்படின்னு பேர். சிங்கிள் டன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ஆப்ஜெக்டை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர நம்மளாவே வந்து ஆப்ஜெக்டை உருவாக்க முடியாது. அப்படி பண்றதுக்கு தான் வந்து சிங்கிள் டன் கிளாஸ் அப்படின்னு பேர். சரி, அப்போ அந்த சிங்கிள் டன் கிளாஸ்ல உள்ள மெத்தட் எல்லாம் நான் எப்படிங்க கால் பண்றது? நீங்க வந்து ரன் டைம்னு ஒரு கிளாஸ் காமிச்சிங்க, இந்த கிளாஸ்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்ப இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய கிளாஸ் அதானே தெரியுது. அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா எனக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படும்ல அப்படின்னா, ஆப்ஜெக்ட் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ரன் டைம் கிளாஸ்லயே அவங்களோட ஆப்ஜெக்டை கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. என்ன மெத்தட் அப்படின்னு பார்ப்போம். டைம் டாட் அப்படின்னு வச்சோம்னா, கெட் ரன் டைம் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்களா? இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன? இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ரன் டைம். இந்த கெட் ரன் டைம்ங்கிறது ரன் டைம் கிளாஸ்ல தான் இருக்கு, அது ரன் டைம் ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ணுது. இங்க பாருங்க, ரிட்டர்ன்ஸ் த ரன் டைம் ஆப்ஜெக்ட் அசோசியேட்டட் வித் கரண்ட் ஜாவா அப்ளிகேஷன். அப்போ ரன் டைம் கிளாஸ்ல கெட் ரன் டைம்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, ரன் டைம் ஆப்ஜெக்டே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. பொதுவா ஒரு கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மெத்தட் இருந்து அந்த மெத்தட்
அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எ மெத்தட் இன் அ கிளாஸ் இஸ் ரிட்டர்னிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சேம் கிளாஸ். இப்படி கொடுத்தா இதுக்கு வந்து ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னு பேர். இந்த மெத்தடையே கிளாஸ் நேம் வச்சே உங்களால கால் பண்ண முடியுது அப்படின்னா, கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணாலே நமக்கு தெரியும் அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு, கிளாஸ் ரெஃபரன்ஸ் இருந்தாலே ஸ்டாட்டிக் தானே, ஸ்டாட்டிக் ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னு பேர். அப்போ ஃபேக்டரி மெத்தடுக்கு இப்படி ரன் டைம் கிளாஸ்லயும் கெட் ரன் டைம் அப்படின்னு ஒரு மெத்தடை சொல்லலாம். இதே மாதிரி நீங்க ரிஜெக்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, ரிஜெக்ட்ஸ்லயும் பேட்டர்ன் ஒரு கிளாஸ் இருக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல. அங்க கம்பைல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், அங்கதான் பிராக்கெட்ல தான் நம்ம வந்து ரிஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ கொடுப்போம், ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுப்போம். அந்த கம்பைல் மெத்தடும் ஒரு ஃபேக்டரி மெத்தட் தான், அதுவும் வந்து ஸ்டாட்டிக் ஃபேக்டரி மெத்தட். அப்போ ஸ்டாட்டிக் ஃபேக்டரி மெத்தட்னா என்ன அப்படிங்கறது நமக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சா, இந்த ஆப்ஜெக்ட வச்சு ஆர்டி டாட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து இப்ப பாருங்க ஆர்டின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சா. இதை வச்சு நான் என்னென்ன மெத்தட் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டி அப்படிங்கிறத என்னோட மெத்தட் நேம். இதுல என்னென்னலாம் இருக்கு, ஜிசி அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றாங்களா, ரன்ஸ் தி கார்பேஜ் கலெக்டர் இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இப்படியும் நான் வந்து கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணலாம். அப்போ கார்பேஜ் கலெக்டரை எக்ஸ்பிளிசிட்டா எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா, சிஸ்டம் டாட் ஜிசி அப்படின்னு கால் பண்ணுவேன். ரன் டைம் கிளாஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நான் வந்து ஜிசி மெத்தட் கொடுத்து கால் பண்ணுவேன். இப்படி ரெண்டு சாய்ஸ் இருக்கு, சிஸ்டம் டாட் ஜிசின்னு ஒரு சாய்ஸும் இருக்கு, ரன் டைம் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சாய்ஸும் என்கிட்ட இருக்கு. இப்படி ரெண்டு முறைகள்ல நம்ம கார்பேஜ் கலெக்டரை எக்ஸ்பிளிசிட்டா நம்ம தேவைப்படும் போது ஜேவிஎம் மூலமா கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணலாம். வேற என்னென்னலாம் மெத்தட் இருக்கு, வேற நிறைய மெத்தட் இருக்கு. இங்க பாருங்க ஆர்டி டாட் அப்படின்னு கொடுத்து மொத்தமா எவ்வளவு மெமரி இருக்கு, எவ்வளவு மெமரி ஃப்ரீயா இருக்கு, இதெல்லாம் நான் பார்க்கலாம். ஃப்ரீ மெமரி எவ்வளவுன்னு பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் ஃப்ரீ மெமரி எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கலாம். சிஸ்டம் டாட் ஆர்டி டாட் ஃப்ரீ மெமரி அப்படின்னு கொடுத்து பார்த்தேன்னா, இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ஃப்ரீ மெமரி இருக்கு அப்படிங்கிறது லாங் வேல்யூவா எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிரும், மெமரி எவ்வளவு அப்படின்னு. பட் இதே மாதிரி நான் டோட்டல் மெமரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னாலும் ஆர்டி டாட் டோட்டல் மெமரி அப்படின்னு இருக்கும், ரிட்டர்ன்ஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மெமரி இந்த ஜாவா ஜேவிஎம்க்கு ஒதுக்கப்பட்ட மொத்த மெமரி எவ்வளவு, அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்க, மொத்த மெமரி இந்த அமௌண்ட் ஆஃப் மெமரி எவ்வளவு அப்படிங்கறத நமக்கு கிடைச்சிரும். இந்த கொடுத்துருக்காங்களா, த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மெமரி கரண்ட்லி அவைலபிள் ஃபார் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஜெக்ட்ஸ் மெஷர்ட் இன் பைட்ஸ். அப்போ எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து பைட்ஸ்ல, அதனாலதான் இங்க லாங்ல கொடுக்குறோம், நமக்கு வந்து பைட்ஸ்ல கிடைச்சிரும். அப்போ ஃப்ரீ மெமரி எவ்வளவு இருக்கு, டோட்டல் மெமரி எவ்வளவு இருக்கு, இது ரெண்டையுமே வந்து நான் அந்த ரன் டைம் அப்படிங்கிற கிளாஸ் மூலமா பாத்துக்கலாம். இதுதான் என்னோட டோட்டல் மெமரி, அதாவது இதை வந்து நீங்க மூணு மூணா பிரிச்சுக்கலாம். மூணு மூணா பிரிச்சுக்கன்னா 8388 கிலோ பைட் இல்லைனா 8.3 மெகா பைட், இப்படி எப்படி வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். பைட்ஸ்ல நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறதா இல்லை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணுறதா எது வசதி அப்படின்னா, ப்ரோக்ராம் வைஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணணும்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் மூலமாக ஆப்ஜெக்ட், அதாவது இன்ஸ்டன்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் அது மூலமாக மெத்தடை கால் பண்ணணும். அதே ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணால் டைரெக்டாக கிளாஸ் வச்சே கால் பண்ணிடலாம். அப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறதா இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணுறதா எது ஈஸி அப்படின்னா, ஒரு டெவலப்பருக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணுறதை விட ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறது ஈஸி. ஆனா இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து சிஸ்டம் டாட் ஜிசி இங்க கால் பண்ணிருக்கோமா, இந்த இடத்துல எது வசதி அப்படின்னா, இந்த சிஸ்டம் டாட் ஜிசி இன்டர்னலா என்ன பண்ணுது அப்படிங்கறத போய் பாருங்க. அப்ப நான் சிஸ்டம் டாட் ஜிசில வச்சு ஃபங்க்ஷன் F3 பிரஸ் பண்றேன். இது என்ன பண்ணுது, ரன் டைம் டாட் கெட் ரன் டைம் டாட் ஜிசி, இதை தான் நான் போய் கால் பண்ணுது. அப்ப நான் சிஸ்டம் டாட் ஜிசியை கால் பண்ணேன், அவர் போய் ரன் டைம்ல போய் கெட் ரன் டைம்னு ஒன்று கால் பண்ணி ரன் டைம் கிளாஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து அது மூலமா ஜிசிங்கிற மெத்தடை கால் பண்ணி இதை பண்றதுக்கு நானே நேரடியா ரன் டைம் கிளாஸ் வச்சு இந்த இடத்துல ரன் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சு நான் ஜிசிங்கிறத கால் பண்ணிடலாம்ல. அதனால இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்றதே ஓரளவு பெட்டரான ஒரு விஷயம் தான். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் சொல்றது, ஏன்னா கார்பேஜ் கலெக்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம், மெமரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லது. சரி, அப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, எப்படி எப்படிலாம் கார்பேஜ் கலெக்ஷனுக்கு ஆப்ஜெக்டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு நாலு பாயிண்ட் பேசியிருக்கோம். எப்போங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பேசியிருக்கோம்னா, கார்பேஜ் கலெக்டரை ஜேவிஎம் எப்போ கால் பண்ணும் அப்படின்னா, ஜேவிஎம் எப்போ கால் பண்ணுங்கிறது தெரியாது, அது தேவைப்படும் போது எப்போ வந்து மெமரி ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிதோ அப்போ கால் பண்ணும்.
அப்படிங்கறத பேசியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பேசியிருக்கோம்னா, அப்போ நான் இந்த கார்பேஜ் கலெக்டரை ஒரு டெவலப்பர் எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணலாமா அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. சிஸ்டம் டாட் ஜிசின்னு ஒன்னு இருக்கு, ரன் டைம் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி அந்த ரன் டைம் ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ற ஒரு அப்ரோச் இருக்கு அப்படிங்கறத பேசியிருக்கோம். சரி, அப்போ ஜேவிஎம் வந்து கார்பேஜ் கலெக்டரை ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு டெவலப்பர் சிஸ்டம் டாட் ஜிசின்னு கொடுத்து ரன் டைம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஆர்டி டாட் ஜிசின்னு கொடுத்து கால் பண்ணாலும் சரி, எப்படி கால் பண்ணாலும் சரி, கார்பேஜ் கலெக்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம்ல, அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்பவுமே கார்பேஜ் கலெக்டர் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபங்க்ஷன் ஆகி அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில இருக்கிறதுக்கான தேவை இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கும். அப்போ தேவை இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆப்ஜெக்ட் கூட வந்து டிபி கனெக்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல நெட்ஒர்க்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கா அப்படிங்கறத முதல்ல கார்பேஜ் கலெக்டர் பார்க்கும். அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உயிரோட தானே இருந்தாகணும், ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த வேலையெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ எப்போ வந்து இந்த மாதிரியான டிபி கனெக்ஷன் நெட்ஒர்க் கனெக்ஷன் எல்லாம் முடியுதோ அப்போ தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்டா மாறும். அன்யூஸ்ட் ஆப்ஜெக்டா மாறினதுக்கு அப்புறம் தான் கார்பேஜ் கலெக்டர் போய் அந்த ஆப்ஜெக்டை மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணும். அப்படி அன்யூஸ்ட் ஆப்ஜெக்டா மாறினாலும் உடனடியா போய் அந்த ஆப்ஜெக்டை மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணிடாது. அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட போய் நான் ஏதாவது ஃபைனலா ஏதாவது வேலை செய்ய வேண்டியிருக்காப்பா, உனக்கு வந்து கடைசி ஆசை கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு தூக்கு தண்டனை கைதிட்ட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்போம்ல. அப்போ அவர் கடைசி ஆசையை சொன்னதுக்கு அப்புறமா அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறது மாதிரி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட போய் நீ வந்து ஃபைனலா ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா, ஆமா நான் வந்து ஃபைனலா இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னா, நான் வந்து டிபி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்து என்னோட ப்ரோக்ராம்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க, அப்போ அந்த நெட்ஒர்க் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்டை மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணும். அப்போ ஃபைனலைஸ் மெத்தட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபைனலைஸ் மெத்தட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மெமரியை விட்டு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி, அப்படி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆகும். அப்படி ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்டை மெமரியை விட்டு ஆப்ஜெக்டோட மெமரியை கார்பேஜ் கலெக்டர் ரிலீஸ் பண்ணும். இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன். என்ன இன்டர்வியூ க்வெஸ்சன்? ஃபைனல், ஃபைனலி, ஃபைனலைஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ அப்படிங்கிறது. இதில் ஃபைனல் அப்படிங்கிறது நம்ம மூணு இடத்துல பயன்படுத்தலாம். ஃபைனல் வேரியபிள்ஸ் கேனாட் பி, ஃபைனல் வேரியபிள்ஸ் கேனாட் பி எடிட்டட், இல்லை கேனாட் பி ரீஅசைன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபைனல் மெத்தட்ஸ் கேனாட் பி ஓவர் ரிடன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மூணாவது ஃபைனல் கிளாஸஸ். அப்போ ஒரு கிளாஸை ஃபைனல்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது, கேனாட் பி இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஃபைனல். ஃபைனலி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபைனலிங்கிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து இன்ஸ்டட் எப்போ வந்து ஒரு எக்ஸப்ஷன் கால் ஆனாலும் சரி, அதாவது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆனாலும் சரி, த்ரோ ஆகலைனாலும் சரி, ட்ரை வில் கால் ஃபைனலி பிளாக் ஆல்வேஸ். அந்த இடத்துல எக்ஸப்ஷன் கால் ஆனாலும் சரி, எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆனாலும் சரி, த்ரோ ஆகலைனாலும் சரி, த்ரோ ஆர் நாட் என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபைனல் ஃபைனலி அப்படிங்கிற வேல்யூ வந்து ஃபைனலிங்கிற பிளாக் வந்து கால் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல. அப்போ ஃபைனலைஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைனலைஸ்ங்கிறது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து யூஸ்டு பை கார்பேஜ் கலெக்டர். கார்பேஜ் கலெக்டர் கார்பேஜ் கலெக்டர் கார்பேஜ் கலெக்டர் will call this method before removing the memory of the object. அதை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபைனலைஸ் மெத்தட் போய் மெமரியை கிளீன் பண்ணது, ஃபைனலைஸ் மெத்தட் கால் பண்ணினதுக்கு அப்புறமா மெமரி வந்து கிளியர் ஆகும். இதுதான் ஃபைனலைஸ் மெத்தட். இப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் மூலமா தான் நமக்கு வந்து இது இதாகும். அப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் எங்கெங்க இருக்கும், இது வந்து கார்பேஜ் கலெக்டர் கிளாஸ்ல இருக்குமா அப்படின்னா, ஃபைனலைஸ் மெத்தட் வந்து கார்பேஜ் கலெக்டர்னு ஒரு கிளாஸ்லாம் இல்லை, அங்கெல்லாம் இருக்காது. ஃபைனலைஸ் மெத்தட் எங்க இருக்கும்னா, இந்த ஃபைனலைஸ் மெத்தட் யார் மேலாம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஃபைனலைஸ் மெத்தட் எந்த கிளாஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் யார் மேல ஆக்ட் ஆகணும், ஃபைனலைஸ் மெத்தட் எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் ஆக்ட் ஆகணும். அப்போ எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் ஆக்ட் ஆகணும்னா, இந்த ஃபைனலைஸ் மெத்தட் எங்க இருக்கணும்? கரெக்ட், உங்களோட அசம்ஷன். இது வந்து கண்டிப்பா ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஜாவால ஒரு கிளாஸ் இருக்கா, ஜாவா டாட் லாங் டாட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கா, இந்த கிளாஸ்ல தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கும். நம்ம வேணா போய் பார்க்கலாம்.
இந்த ஃபைனலைஸ் மெத்தடை தான் ஒவ்வொரு கிளாஸும் எடுத்து வேணும்னா ஓவர் ரைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் வச்சிருக்கேன், இந்த கிளாஸ்ல வந்து நான் கார்பேஜ் கலெக்டர் டெமோ கார்பேஜ் கலெக்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், இதுல ஜிசிடி ஒன்றுன்னு வச்சிருக்கேன், எனக்கு இதுல ஃபைனலைஸ்ங்கிறது தனியாக கால் ஆகணும் அப்படின்னா நான் வந்து முதல்ல ஜிசிடி ஒன்னை வந்து கார்பேஜ் கலெக்டருக்கு ரெடி பண்ணணும். அப்போ ஜிசிடி ஒன்னை நீ வேணா எடுத்துக்கலாம்ப்பா, எனக்கு அதோட வேல்யூ இல்லை, வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணிடு. ஜிசிடி ஒன்று வந்து எந்த மெமரியை ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதை வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்டாக எடுத்து அதை மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ ஜிசிடி ஒன்றுங்கிறது மெமரி விட்டு ரிலீஸ் பண்ணும், மெமரி விட்டு ரிலீஸ் பண்ணால் நான் சிஸ்டம் டாட் ஜிசின்னு கொடுத்து கால் பண்ணிக்கலாம். அப்போ சிஸ்டம் டாட் ஜிசின்னு கொடுத்தா சிஸ்டம் டாட் ஜிசி இன்டர்னலி வில் கால் ஃபைனலைஸ் மெத்தட். எப்படிங்க நான் கன்ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம். நம்ம அந்த ஃபைனலைஸ் மெத்தட் இந்த ஜாவா டாட் லாங் டாட் ஆப்ஜெக்டில் இருக்கா, அந்த ஃபைனலைஸ் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம்ல. அப்போ நான் வந்து பப்ளிக் வாய்ட் ஃபைனலைஸ் அப்படிங்கிறத ஓவர் ரைட் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல கால் திஸ் மெத்தட் பிஃபோர் மேக்கிங் தி ஆப்ஜெக்ட் ஆஸ் கார்பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் எப்போ கால் ஆகும், ஜிசி கால் ஆகுமா, ஜிசி இன்டர்னலாக போய் ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணும். ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ரெடிப்பா, வேற எதுவும் பெண்டிங் டாஸ்க் இருந்துச்சுன்னா அதை நான் இதில் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு முடியும். முடிச்சதுக்கு அப்புறமா அதை மெமரி விட்டு ரிலீஸ் பண்ணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காமிக்குதா, கால் திஸ் மெத்தட் பிஃபோர் மேக்கிங் த ஆப்ஜெக்ட் ஆஸ் கார்பேஜ் அப்படின்னு காமிக்குதா, இதுதான் ஃபைனலைஸ் மெத்தட். அப்போ ஃபைனலைஸ் மெத்தட் எப்போ கால் ஆகும், வென்எவர் வி கால் சிஸ்டம் டாட் ஜிசி இன்டர்னலி ஃபைனலைஸ் மெத்தட் வில் பி கால்டு பை கார்பேஜ் கலெக்டர். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி ஒரு கார்பேஜ் கலெக்டர் மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கறது. அப்போ ஃபைனலைஸ் மெத்தட் பற்றி உங்களுக்கு இதில் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் மொத்தத்தில் ஜாவாவில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.